ஹாய் குட்டீஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து ஒரு விழா ஒன்று ஆலயங்களில் செய்யப்பட்டு கொண்டிருக்கு. என்ன என்ன விழா? நவராத்திரி விழா. ஆலயங்கள்லேயும் செய்கிறது, பாடசாலைகள்லேயும் அது செய்து கொண்டு வருகிறது. அது எப்போ வரும் அந்த விழாவானது? வந்து புரட்டாதி மாதம், என்ன 9ஆம் மாதம், 9வது மாதத்தில் வருகின்ற அமாவாசை. அமாவாசை தெரியுமா எல்லாருக்கும்? வானத்தில் வரும் என்ன பருவம், எங்களுடைய நிலா வந்து பெரிதாக பார்த்துருப்பீங்க, நல்ல வெளிச்சத்தோடு இருந்தால் அது வந்து பருவம், பௌர்ணமி என்று சொல்லுவோம். அதே போல நிலா தெரியாமல் இருக்கும், என்ன இருட்டாக இருக்கும், அப்போது வருகிறது தான் அமாவாசை. எங்களோட இடங்களில் இருட்டு, என்ன நிலா வராது, வராத நாள் வந்து அமாவாசை, சரியா? அப்படியான அமாவாசை, அந்த 9ஆம் மாதம் புரட்டாதி மாதத்தில் வருகின்ற அமாவாசை நாளில் இருந்து அமாவாசைக்கு வருகின்ற அடுத்த நாட்கள், என்ன அமாவாசையிலிருந்து வருகின்ற அடுத்த நாட்கள் நவராத்திரி விழா என்றது கொண்டாடப்படுகிறது. அந்த நவராத்திரி விழா வந்து யாருக்காக கொண்டாடுறது? சக்தி, என்ன யாருக்கு கொண்டாடுறது? சக்தி. சக்தி வந்து 3 வடிவங்களில் அந்த 9 நாட்களும் இந்த சக்தியானவள், சக்தியானவள் யாரு? மாதாவி, என்ன சக்தி என்று சொல்லுவோம். சக்தி, என்ன பெண் தெய்வம், என்ன சக்தியானவளை வந்து அந்த 9 நாட்களும் 3 வடிவங்களில் வந்து நாங்கள் வணங்குகின்றோம், விரதங்கள் இருக்கின்றோம், சரியா? அந்த 3 வடிவங்கள் தான், 1 துர்க்கை, சரியா? ஒரு வடிவம் வந்து துர்க்கை, அடுத்த வடிவம் வந்து இலக்குமி, அடுத்த வடிவம் வந்து சரஸ்வதி, சரியா? அப்ப இந்த நவராத்திரி விழா வந்து எப்ப கொண்டாடுறது? நவராத்திரி விழா புரட்டாதி மாதத்தில் வருகின்ற அமாவாசையில இருந்து அதற்கு பிறகு வருகின்ற நாளாக 9 நாட்கள் கொண்டாடுறோம், என்ன அந்த 9 நாட்கள்லையும் அந்த சக்தியை தான் கும்பிடுறோம், என்ன ஒரே ஒரு தெய்வத்தை தான் 3 வடிவங்களில் நாங்கள் கும்பிடுறோம், கொண்டாடுறோம், என்ன கும்பிடுறோம், அவக்குரிய அந்த சக்திக்குரிய பூஜைகள் வழிபாடுகளை ஆலயங்களில் செய்கிற நாங்கள், வீட்டிலையும் நாங்கள் செய்கிறோம், சரியா? அப்போ அந்த 3 வடிவங்களையும் எவ்வாறு கும்பிடுறோம்? துர்க்கை வடிவமாக கும்பிடுறோம், இலக்குமி வடிவமாக கும்பிடுறோம், அடுத்தது சரஸ்வதி வடிவமாக கும்பிடுறோம், சரியா? அப்போ அந்த 9 நாட்களில் முதல் நாள் வந்து கும்பம் வச்சு வேறு என்ன செய்கிற நாங்கள்? நவதானியம் போட்டு முளைக்க வைக்கிறது, என்ன அந்த முதல் நாள் போட்டு அந்த நவதானியம் முளைத்து வந்துடும், சரியா? அப்போ இந்த நவராத்திரி விழாவை வந்து அப்போ யார் யாருக்காக கும்பிடுறது? இந்த உலகை காத்தருளுகின்ற சக்தியை வந்து 3 வடிவங்களாக நாங்கள் வணங்குகிறோம். அப்போ முதல் வடிவமாக யாரை வணங்குகிறோம்? நமக்கு துர்க்கை. துர்க்கை எதை தருவா? வீரத்தை வேண்டி, வீரத்தை வேண்டி துர்காதேவியை வழிபடுகின்றோம். சக்தி, ஒருத்தரைத்தான் 3 வடிவமாக வணங்குகிறோம், என்ன உலகை காத்தருளும் சக்தியை வேண்டி 3 ரூபங்களாக அந்த 9 நாட்களை பிரித்து பிரித்து நாங்கள் வழிபடுகின்றோம். அதிலே முதல் 3 நாட்களும் வீரத்தை வேண்டி துர்க்கையை வழிபடுகின்றோம், சரியா? அடுத்த 3 நாட்களும் எதனை வேண்டி வழிபடுகின்றோம்? செல்வத்தை வேண்டி. யாரை வழிபடுகின்றோம்? இலக்குமியை வழிபடுகின்றோம். செல்வத்தை வேண்டி இலக்குமியை நாங்கள் வழிபடுகின்றோம் அடுத்த 3 நாட்களும். இறுதி 3 நாட்களும் நாங்கள் யாரை வழிபடுகின்றோம்? கல்வியை வேண்டி சரஸ்வதியை வழிபடுகின்றோம். இறுதி 3 நாட்களும் கல்வியை வேண்டி சரஸ்வதி கலைமகளை வழிபடுகின்றோம் நாங்கள், சரியா? அடுத்தது 10ஆம் நாள் அன்று விஜயதசமி. என்னது 10ஆம் நாள் அன்று என்ன கொண்டாடுறது? விஜயதசமி. விஜயதசமி அன்று என்ன நடக்கும்? எமது தமிழர்களாகிய எமது பண்பாடு, என்ன விஜயதசமியில் அன்று எமது கல்வியை நாங்கள் ஆரம்பிக்கின்ற நாள், என்ன தமிழர்களுடைய பண்பாடாக இந்த விஜயதசமி அன்று 7 தொடக்கம் என்ற ஒரு ஐயோகம் இடம்பெறும். அது எப்போ? 10ஆவது நாள். அந்த 9 நாட்களும்
மூன்று தெய்வங்களையும் என்ன சக்தியை மூன்று ரூபமாக வழிபட்டு அந்த பத்தாம் நாள் அன்று விஜயதசமி என்று சொல்லப்படுகின்ற அன்று வந்து எமது தமிழர்களுடைய பண்பாடாக நாங்கள் இந்த ஏடு தொடக்கும் வைபவங்களை பாடசாலைகளிலும் ஆலயங்களிலும் கொண்டாடப்படும். அதை விட வேறு ஒன்று நடக்கிறது. என்ன நடக்கும்? ஆலயங்களில வாழை வெட்டு, என்ன மானம்பூ திருவிழா. அது எதற்காக கொண்டாடப்படுகிறது? இந்த சக்தி வந்து அசுரனோட போட்டியிட்டு அந்த இறுதியாக இந்த வாழை வெட்டு விழா உண்டு எமது ஆலயங்களில அனைத்து ஆலயங்களிலையும் கொண்டாடப்படுகின்றது. சரியா? அப்ப இந்த நவராத்திரி விழா ஆனது எந்த மாதத்துல வரும்? புரட்டாதி மாதத்துல வரும். புரட்டாதி மாதத்துல எப்ப வரும்? அமாவாசை வந்து அடுத்து 9 நாட்களும் கொண்டாடப்படும். எமது உலகத்தையே காத்தருளுகின்ற சக்தி, என்ன சக்தியை வேண்டி சக்தியை 9 நாட்கள் 3 நாட்களும் ஒவ்வொரு வடிவங்கள்ல வணங்குறோம். முதல் 3 நாட்களும் துர்க்கையை வழிபடுவோம், அடுத்த 3 நாட்களும் லக்ஷ்மியை வழிபடுவோம், இறுதி 3 நாட்களும் சரஸ்வதியை வேண்டி கல்வியை வேண்டி சரஸ்வதியை வழிபடுகின்றோம். சரியா? நம்ம இதுல வந்து இந்த விரதத்தை நாங்கள் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக இந்த வாழை வெட்டு, என்ன அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக இந்த வாழை வெட்டு, என்ன மானம்பு திருவிழா ஆலயங்கள்ல இறுதியாக நடைபெறும். சரியா பிள்ளைகள்? இன்றைக்கு வந்து நாங்கள் நவராத்திரி விழா, நவராத்திரி விரதம் என்ன எத்தனை நாள் கொண்டாடுறது, யார் யாருக்கு செய்கிறது, எதனை வேண்டி நாங்கள் வழிபடுகின்றோம், 10வது நாள் என்ன எதை நாங்கள் செய்கின்றோம் என்றதை பற்றி நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சரியா? இவ்வளவு நேரமும் பொறுமையோடு இருந்து பார்த்து படித்து கொண்டிருந்த அனைத்து சின்ன சிறியசிறார்களுக்கும் எனது நன்றிகள். பாய் குட்டீஸ். கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.